நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது சுத்தமாகவே புரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு நார்மலாக கலர்ஃபுல்லாக தெரிகிறேன். ஆனால் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ இப்படி 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 இந்த மாதிரி கலர்ஸில் தான் அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க. கலர் பிளைண்ட்னஸில் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 40% மக்கள் அவங்க கலர் பிளைண்ட்னஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியாமையே சேர்த்து போயிடுறாங்க. கலர் பிளைண்ட்னஸ் ஜெனிட்டிக்காகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த உலகத்தை நம்ம கலர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறனால தான் இந்த கலர் டிசார்டர் மேலே நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த கலர் டிசார்டர் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இப்போ காட்ட போகிற வீடியோலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபாரினில் ஒரு சின்ன வயசு பையனுக்கு பிறந்ததுலேருந்து கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கு. அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கலரை பார்த்ததே கிடையாது. பட் கலர் பிளைண்ட்னஸ்க்கு நிறைய கிளாஸஸ் வந்தாலும் அவன் ஃபஸ்ட்டு ஒரு கலரை பார்க்குறப்போ அவனோட ரியாக்ஷனை நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் கலர் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்றது. இங்கே ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதை ஒரு 5 செகண்ட் பாருங்களேன். இப்போ இந்த நம்பரில் 74 அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நார்மல் விஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை 21 தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் கலர் பிளைண்ட்னஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு எந்த நம்பரும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபுல் கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இமேஜில் 74 தவிர உங்களுக்கு எந்த நம்பர் தெரிஞ்சாலும் நீங்கள் ஒரு நல்ல கண்டாக்டராக போய் பாருங்கள். இந்த உலகம் அழகாக கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியறதுக்கு முக்கியமான விஷயம் கண்ணுக்குள்ளே இருக்க ரெட்டினான்ற ஒரு பகுதியில் இருக்க 2 செல் தான் காரணம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராட் செல், ஒன்று கான்செப்ட். இப்போ இந்த ராட் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க இமேஜஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம மூளைக்கு அனுப்புவோம். ஆனால் கான்செல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஜெராக்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற இமேஜஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம மூளைக்கு அனுப்புவோம். இப்போ இந்த கான்செல்ல மூணாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, LMS, அதாவது லாங், மீடியம், ஷார்ட். இப்போது இந்த எல்குள்ள என்னென்ன கலர்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட், எல்லோ, ஆரஞ்ச். எம்குள்ள என்ன கலர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன். எஸ்குள்ள ப்ளூ, பிங்க். இந்த மாதிரி கலர்ஸை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டைப் ஆஃப் கலர் பிளைனஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதோட பயாலஜிக்கல் பேரை சொல்லலை, ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் க்ரீன் கலர் பிளைனஸ். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ எல்லோ கலர் பிளைனஸ். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கலர் பிளைண்ட்னஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ப்ளூ எல்லோ கலர் பிளைண்ட்னஸில் ப்ளூ அப்படின்ற ஒரு கலர் போயிடுச்சு அப்படின்னா, ப்ளூக்கு பிளக என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் கிரே, அப்படி இல்லைன்னா லைட் கிரே, அப்படி இல்லைன்னா எல்லோ க்ரீன் மிக்ஸ் பண்ண கலரில் தெரியும். இந்த மாதிரி தான் எந்த கலர் போனாலும் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு கலர் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி வருது அப்படின்றத பார்த்துடலாம். 95% ஜெனட்டிக்காக தான் கலர் பிளைண்ட்னஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மீதி 5% ஐபாலில் டேமேஜ் ஆகுது, அதிக சுகரு, டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸு, அப்படி இல்லைனா விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கலர் பிளைண்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக, உமனை விட மென்னுக்கு தான் அதிகமாக கலர் பிளைண்ட்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். பாய்.